Welcome to Food Masala. இன்றைக்கி நான் வீடியோவில் கேஸ் இல்லாமல் ரைஸ் குக்கரில் இப்படி ஃபிஷ் கறி ஒன்று செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு நாங்கள் முதல்ல தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்கள் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கொள்ளணும். நான் தாளிப்புக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கொள்ளணும். வாசம் வாரத்துக்கு வதக்கிக்கொள்ளுங்க. வெட்டிய வெங்காயம் அதை வதக்கிக்கொள்ளுவோம். வெட்டிய தக்காளி, அதோட கொரக்காய் தட்டினது சேர்க்கிறேன். நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த தக்காளியும் கொரக்காவும் சேர்க்கறதுனால. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளணும். நான் ஃபஸ்ட்டுக்கு இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளணும், லேட்டாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் இங்கே வந்து ஃபிஷ் கறிக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லி 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள், சீரகம் 1/2 டீஸ்பூன் எல்லாம் 2 கப்பில் கரைச்சி வச்சுருக்கேன். உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போடணும். இப்போ நல்லா இதை ஆன் பண்ணிவிட்டு மூடியால் மூடி இப்போ நல்லா கொதிக்க விடணும். உப்பு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்கள் மீன் போடுற நேரம் நல்லா உப்பெல்லாம் செய்கிறோம். அப்போ தான் உப்பு குறைவாக இருந்தால் மீன்லேயும் செய்கிறாது. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கொள்வோம். மெரினேட் பண்ணுறதுக்கு நான் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி இந்த மீன் துண்டுகளை வச்சுருக்கேன். இப்போ இந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா அதில் போடுறேன். இதே மெத்தட்க்கு உங்களுக்கு பால் கறினாலும் செஞ்சுக்கொள்ளலாம். இது வந்து ஸ்பைசினால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தான் பேஸ் வந்து இங்கே ரைஸ் குக்கரில் நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு எல்லா கறிகளையும் ஈஸியாக செஞ்சுக்கொள்ளலாம். கேஸ் இல்லாத டைமில் உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நாங்கள் திரும்ப மீனை கொதிக்க விடுவோம். மீன் பாருங்கள் நல்ல வெந்திருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். மீன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். மீன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீன் கறி சூப்பராக டன் ஆகிட்டு இப்போ நீங்கள் ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மண் சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருக்குனால இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.